இந்த வாரம் ஓடிடியில் ஆகும் பத்து படங்கள் லால் சலாம் பிரேமலு தட்டி தூக்கிய பிரபல நிறுவனங்கள் ஒவ்வொரு வாரமும் ஓடிடியில் எக்கச்சக்க படம் வெளியாகி வருகிறது அந்த வகையில் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கும் அதிகமாக வெளியாகிறது அந்த வகையில் தமிழில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினி கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்த லால்சலாம் படம் வெளியாகிறது இப்படம் சன் நெட்வொர்க் ஓடிடி தளத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்ததாக ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான சைரன் படம் ஹாட்ஸ்டாரில் ஏப்ரல் பதினொன்று வெளியாகிறது அடுத்ததாக மலையாளத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பிரேமலு படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரேமலு படம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வெளியாகிறது அடுத்ததாக வசந்த் ரவி லட்சுமி ஆகியோர் நடிப்பில் உருவான பொன் ஒன்று கண்டேன் என்ற படம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஜியோ சினிமாவில் வெளியாகிறது அமர்சிங் சம்கலா உண்மையாக கதையை கொண்டு உருவாகியுள்ள அமர்சிங் சம்கலா படம் நெட்ஃபிளிக்ஸில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெளியாகிறது மேலும் காஜல் அகர்வால் ரஜினா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள காஜல் கார்த்திகா திரைப்படம் ஆகா ஓடிடி தளத்தில் வெளியாகிறது அதோடு ஹாலிவுட் பாலிவுட் என மற்ற மொழிகளிலும் பல படங்கள் ஓடிடியில் வெளியாகியுள்ளது ஆகையால் இந்த ரம்ஜான் விடுமுறையிலே ரசிகர்கள் ஓடிடியில் படம் பார்த்து கண்டு மகிழலாம்